வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். லிங்க வடிவில் அருளும் அதிசய முருகப்பெருமான் பற்றி சொல்ல போகிறேன். நான் படித்த விஷயம் நல்லா இருந்துச்சு, அதனால் உங்களோட ஷேர் பண்ண இந்த வீடியோ போடுறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் தொடுங்க. நம்ம அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் பாருங்கள். முருகப்பெருமானை நாம் பாலகனாக, சிறுவனாக, ராஜாவாக, ஆண்டியாக, ஏன் பெண்ணாக கூட பல வடிவங்களில் வழிபட்டிருப்போம். ஆனால் லிங்க வடிவில், அதாவது சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியதை அடுத்து சிவனாகவே காட்சியளிக்கும் மிக அதிசய முருகனை கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் சபரி நகர் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் காணலாம். இங்குள்ள முருகன் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். லிங்கத்திற்கு அருகில் வேல் உள்ளது. அதில் ஓம் என்ற தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. தமிழ் கடவுள் என அழைக்கப்படும் முருகன் இன்றைக்கு உலகமெங்கும் உள்ள மக்களால் வழிபடப்படும் கடவுளாக அருளாட்சி செய்து வரும் நிலையில், கர்நாடகாவில் ஹூப்ளியில் இருக்கும் முருகன் சிவபெருமானிடம் இருந்து தோன்றியதை ஒட்டி லிங்க வடிவாக அருள் புரிகிறார். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வில்வாரணி என்னும் ஊரில் 1000 வருடங்கள் பழமையான அருள்மிகு சுப்பிரமணியர் கோவிலில் இருக்கும் முருகனும் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். சிவனும் முருகனும் வேறல்ல என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் லிங்க வடிவில் காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது. லிங்க வடிவில் முருகன் தோன்றியதால் ஒவ்வொரு கிருத்திகை அன்று 27 நட்சத்திரங்களும் கார்த்திகை பெண்களும் இங்கு வந்து முருகனை வழிபடுவதாக நம்பிக்கை உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.